கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல க்ரூம் பார்க்க போறோம். க்ரூம்னா செல்ஃப் க்ரூமிங் இல்ல, கெட் ரெடி வித் மீ. அப்படின்னா நீங்க வந்து ட்ரெஸ் போடணும். ஏ ட்ரெஸ்னா எல்லாரும் போடுவாங்க, அது ஓகே. கேமரா ஆன் பண்ணி இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறோம் நான் கிட்ட காட்டும். கேமரா முன்னாடி காட்டணும். இது என்ன கான்செப்ட்னா, நீங்க வெளியே பிரைவசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்தலாம். வீடியோவை வந்து ஒரு 400,000 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அது வேணா வெளியே இருந்து கூட பார்க்கலாம் மேபி. அப்போ நீங்க பாத்துக்கலாம் ட்ரெஸ் போடுறத. இதுதான் கான்செப்ட். நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்னு எனக்கே கவலை இல்லை. ஊரா விட்டு அவனுக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த டிஷர்ட் போட போறேன், உங்ககிட்ட சொன்னா சொல்லுவீங்க, பிரபு ஹே ஹரி ராம் கிருஷ்ண ஜெகநாத், இந்த டிஷர்ட் அவ்வளோ என்ன கலெக்ஷன் அப்படிலாம் கேட்பீங்களா? ஒண்ணுமே இல்லை, இது என் ஃப்ரெண்டு. சரி, நீ உண்மையிலேயே அவன் வந்து உன் ட்ரெஸ் கலெக்ஷன் கேட்கணும்னா நீ வந்து ஒரு பொம்மை, நீ என்ன பண்ற, நேரா போய் இந்த கடை ட்ரெஸ் கடை வாசல்ல ஒரு டால் நிக்கும்ல, அது எதுக்கு நிப்பாட்டிருக்காங்க? எவனாவது பார்த்தா சேல்ஸ் அந்த ட்ரெஸ் வாங்குவான்னு. அதே மாதிரிதான் உன் வீடியோவை பார்த்து எவனாவது உங்ககிட்ட வந்து கேட்கறான், கரெக்டா? கெட் ரெடி வித் மீ. ட்ரெஸ்ஸே இல்லாதவனுக்கு கெட் ரெடி வித் மீ எதற்கு? ஆக்சுவலாக கேர்ள்ஸ் இதுவும் இருக்காங்க, பாய்ஸும் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் சின்னுண்டு இந்த வாண்டுகள்லாம் பண்ணுறானுங்க. கேஷுவல் அவுட்ஃபிட் சொல்லுங்க. மண்டபத்துக்கு போனால் என்ன போட்டு போவீங்க? கக்கூஸ் போனோம். ஒர்க்குக்கு போனால் என்ன போட்டு போவீங்க? டேய், அவன் ஸ்கூல் படிக்கிறான்டா, அவன்கிட்ட போயிட்டு ஒர்க்குக்கு போனால் என்ன போட்டு போவீங்கன்னா, அவன் போனால் பார்த்துக்கலாம். ஸ்கூலுக்கு போனால் என்ன போட்டு போவீங்க? டேய், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போவாங்க. அதுக்கும் அவன் சொல்லுவான், இதுக்கு வந்து லைட் கிரீன் பேண்ட் எடுத்துக்கலாம், மேலே வந்து டார்க் கிரீன் ஷர்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பொண்ணுங்க பிளாக் பண்ணிட்டு போவாங்க. அதுவும் வந்து அவன் ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து அது கலர்ஸ் ஷேட்லாம் சொல்கிறான். நீ அது கூட நோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம்ல. இப்போ நார்மலாக ப்ரௌனு ஒயிட்டு பிளாக்குன்னு சொல்கிறது வேறு, மைல்டு எல்லோ எடுத்துக்கோங்க, கிளி பச்சை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா ராமராஜர் மாதிரி இருப்பீங்க. அது என்னடா மைல்டு எல்லோ கிளி பச்சை? ஒன்று பச்சை இல்லை எல்லோ. அது கெட் ரெடி வித் மீ போயிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னது அன்ரெடி வித் மீயா ஏதோ சொன்னாங்களே, ஏதோ இருக்கு. ஆ, அது என்னன்னா ட்ரெஸ்ஸு கேட்டுறது வீடியோ எடுக்கிறாங்க. இது ரியலாக நடக்குது, நான் 2-3 வீடியோ பார்த்தேன். ஏய், பார்த்த மீன்ஸ் அந்த டைட்டில் பார்த்துட்டு நவுத்திட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நடந்து வராங்க, ஒரு 5 ட்ரெஸ் மாறுது. இப்படி இருக்கானுங்க, இப்படி ஒரு ட்ரெஸ் மாறுது. இப்படி பண்ணிட்டு இப்படியே வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற என்ன வந்து ட்ரெஸ் மாத்துவோம்? டேய், வந்து மாத்தி விடுங்களா, அப்படியே கட் பண்ணாத ட்ரெஸ் மாத்தி விடு. ஆ, இப்ப கட் பண்ணு, ஆ ட்ரெஸ் மாத்தி விடு. அதுக்கு நீ பொறுமையா என்ன ட்ரெஸ் மாத்தியே எடுக்கலாம்டா. கேஷுவலா என்ன ட்ரெஸ் போடுவீங்க? ஒர்க்குக்கு போனா என்ன ட்ரெஸ் போடுவீங்க அப்படின்றது? ஏய், நான் எப்பவுமே ட்ரௌசர் தான் போடுவேன். இப்போ பசங்களுக்கு வந்து பேண்ட்டு சட்டை அது மட்டும் மாத்திரை தான், இது கேர்ள்ஸ்க்கு அப்படி இல்லை. மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இந்த ப்ராடக்ட் காட்டுவாங்க, இப்படி இது இது ப்ராடக்ட், இது இந்த ப்ராடக்ட் காட்டுவாங்க. இது இது இப்படிலாம் இது பசங்க பண்ண நினைச்சு பாருங்க. பசங்க வந்து கருப்பு சட்டை லுங்கி அதெல்லாம் வந்துட்டு கருமாந்திரம். கைஸ், கெட் ரெடி வித் மீ இன்னொன்று ஷார்ட் ஃபார்மை எப்படி சொல்லலாம்னா, ட்ரையல் ரூம்லலாம் போய் ட்ரெஸ் செக் பண்ணுவோம்ல, போட்டு பார்த்து இப்படி இப்படி திருப்பி அதை வந்து வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு விட்டுருணும். கெட் ரெடி வித் மீ இதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் யாராவது பார்த்தா வாங்குவாங்க, ஓகே, எனக்கு புரியுது. பசங்களாம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை நீ ஏன் வாங்க போகிற? நீ பசங்களோட வீடியோ பார்த்தா ஓகே அர்த்தம் இருக்கு, ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் போடுறான், அதை பார்த்து எங்கேயாவது போய் வாங்குவேன். கேர்ள்ஸ் வீடியோவை பார்த்து நீ ஃப்ராக் வாங்கி போட போறியா? லாஸ்ட்டாக இது மட்டும் ஒன்று, இந்த கெட் ரெடி வித் மீ எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னா, இந்த கேர்ள்ஸ்லாம் எப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் 20-30 எடுத்தாலுமே அப்படியே தூக்கி போஸ்டில் போட்டுருவாங்க, அந்த மாதிரி. சரி, கேலரியில் இருக்குது நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண
ட்ரெஸ் சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. அதான் ட்ரெஸ் சேஞ்ச் தானே அது. அந்த வீடியோ இருக்கு ட்ரையல் ரூம்ல பார்த்தது. சும்மா போட்டு விடுவோம் அப்படின்னு இன்ஸ்டால போட்டுருப்பானுங்க, நல்லா போயிருக்கும். சரி ஓகே, எல்லாரும் போடுவோம் ட்ரெஸ் மாத்துறத அப்படின்னு. கைஸ் நானும் இனிமேட்டு ட்ரெஸ் மாத்துற வீடியோக்கு தவ போறேன், ஓகேங்களா? இருக்கிற 4 ட்ரெஸ்ஸு வச்சு 40 வீடியோ பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை நியூ அவுட்ஃபிட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்.